ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜியாகிரஃபி ஒன் வேர்ட் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெப்ப நீரோட்டம் என அழைக்கப்படுவது குரோசிவோ. எல் நினோ நீரோட்டம் காணப்படும் கடல் தென் பசிபிக் கடல். திராட்சை அதிகம் விளையும் பகுதி மத்திய தரைக்கடல் பகுதி. கடல் நீரின் உப்புத்தன்மை குறையும் நேரம் மழைப்பொழிவு அதிக அளவு இருக்கும்போது. சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி அமை எந்த ஆற்றின் குறுக்கே உருவாகிறது? காவிரி. மண்வளத்தை பாதுகாக்க மிகச்சிறந்த வழி காடுகள் வளர்ப்பது தான். மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி மலை. இந்தியாவில் மாங்கனீசு பிரித்தெடுக்கும் முக்கிய தாது பைரோலோசைட். அணு உலையுடன் தொடர்புடையது கோட்டா. இந்தியாவில் மிகப்பெரிய கப்பல் கட்டும் தளம் கொச்சின். கப்பல் தளம் கொச்சியில் இருக்குது. இந்தியாவிற்கு அதிக அளவில் அந்நிய செலாவு நீட்டி தருவது தேயிலை. டீ தட் மீன்ஸ் இந்திய விவசாயத்துடன் தொடர்புடைய ICAR. சந்தன மரங்கள் அதிகம் காணப்படும் பகுதி இலையுதிர் காடுகள். இந்தியாவுடன் நில எல்லையை கொண்டுள்ள நாடுகள் மொத்தம் 7 நாடுகள். குஜராத்தில் உள்ள கோயாலி எதற்கு புகழ் பெற்றது? எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். நாகார்ஜுனா சாகர் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? கிருஷ்ணா நதி. நந்தா தேவி உயிரி கோள மையம் உள்ள இடம் உத்தரகண்ட். கடல் காற்று வீசுவது பகலில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசுது. அனைத்து காலநிலை மாறுபாடுகளும் நிகழ்வது ட்ரோபோஸ்பியர். இந்தியாவில் முதல் ஹைடெக் துறைமுகம் நவசேவா. சுனாமி உருவாகிறதுக்கு காரணம் கடலுக்கடியில் ஏற்படக்கூடிய பூகம்பம்தான். எரிமலை வெடிக்கும் போது அதிக அளவு வெளியேற்றக்கூடிய வாயு சல்ஃபர் டை ஆக்சைடு SO2. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986. இந்தியாவில் பாசன நீர் அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய பயிர் நெல். சென்னை திண்டுக்கல் இடையிலான தேசிய நெடுஞ்சாலையோட பேர் NH-45. வல்லநாடு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. எதன் உற்பத்தியில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது? லிக்னைட். வடகிழக்கு பருவக்காற்றால் அதிக மழை தருவது கிழக்கு கடற்கரை. வியாபார காட்சிகள் அழைக்கப்படுவது கிழக்கு காட்சிகள். இந்தியாவில் பெட்ரோலியம் முதன் முதலாக கண்டறியப்பட்ட இடம் திக்பாய். வளிமண்டலத்தில் ஓசோனோட சதவிகிதம் 0.00001. தென்மேற்கு பருவக்காற்றின் திசைக்கு இணையாக அமைந்துள்ள மலை ஆரவல்லி மலை. கடல் நீரின் சராசரி உப்புத்தன்மை 35%. ஈரப்பதத்தை அளவிடக்கூடிய கருவி ஹைக்ரோமீட்டர். காற்றின் வேகம் குறிப்பிடப்படுவது கிலோமீட்டர் பர் மணி. ஆனைமுடி சிகரத்தின் உயரம் 2695 மீட்டர். 2695 மீட்டர். இந்தியாவில் குளிர்காலம் டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரை. விட்டி கல்ச்சர் அப்படின்றது திராட்சை வளர்த்தல் அதனோட பெயர் தான். தெற்கு ஆசியாவின் டெட்ராய்ட் எனப்படுவது சென்னை. நாசிக் நதிக்கரை அமைந்துள்ள நதி கோதாவரி. பூமியின் வளங்களில் அதிக மதிப்புடைய வளம் மனித வளம். பரப்பளவில் இரண்டாவது பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா. தீர்க்க கோடுகள் எதை மையமாக வைத்து குறிக்கப்படுகின்றன? கிரீன்விச் கோடுகள். ஹாசிரரைட் எனப்படுவது எதன் தாது? தகரம். எஸ்கிமோக்கள் எந்த நாட்டில் வசிக்கின்றன? கனடா. வெளிர் கழுத்துப்பட்டை பணியாளர்கள்னு சொல்லப்படுறது 3 நிலை தொழில் புரிவோர். உலகின் ஆழமான மரியான அகலி அமைந்துள்ளது பசிபிக் பெருங்கடல். இந்தியாவில் நடைபெறும் மாற்றிட வேளாண் முறை பேவார். இயந்திரங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படக்கூடிய வேளாண் முறை வணிக வேளாண்மை.
அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் பாபநாசம். இந்தியாவின் ரூர் என அழைக்கப்படுவது தாமோதர். உப்பு அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் குஜராத். தென்கிழக்கு ரயில்வேயின் தலைமையகம் பிலாஸ்பூர். தீபகற்ப ஆறுகளில் மிக நீளமான ஆறு கோதாவரி. சூரியனில் அதிக அளவு காணப்படக்கூடிய வாயு ஹைட்ரஜன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென், பை பை.